ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு வெலூர் லாக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ராக்கெட் ஸ்டவ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ராக்கெட் ஸ்டவ். இதை ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்து தான் என் ஹஸ்பண்ட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இது எவ்வளோ பெரிய பாத்திரம் வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. ஒரு பெரிய டப்ரா பாத்திரம் பிடிக்குது, அதே மாதிரி ஒரு சின்ன பாத்திரம்னாலும் பிடிக்குது. சூப்பராக இருக்குது இந்த ராக்கெட் ஸ்டவ் பாருங்கள். இவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுருக்கோம், அழகாக பிடிக்குது, அக்காமடேட் ஆகுது. இதில் நிறைய சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன பாத்திரம் வச்சாலும் பாருங்கள் சூப்பராக பிடிக்குது பாருங்கள். அதில் சின்னதாக ஒரு சாதம் வைக்கணும்னா கூட, வீட்டில் கேஸ் தீந்துருச்சுன்னா இதை யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ஃபயர்வுட் போடுறதுக்காக ஒரு தனியாக ஒரு பாட்டு இருக்குது, அதுதான் இது. இதில் வந்து நம்ம வந்து வுட்டு, தேங்காய் மட்டை, அது மாதிரி எதனா போட்டுக்கலாம். எந்த மாதிரி பாத்திரம் வேணாலும் இதை அக்காமடேட் பண்ணுது, சூப்பராக இருக்குது. நல்லா நின்றுட்டே ஸ்டவ்வில் எப்படி செய்கிறோமோ அது மாதிரி நல்லா நின்றுட்டே செய்யலாம், நல்லா உயரமாக இருக்குது. நெருப்பு ரொம்ப நம்மக்கிட்ட வராத மாதிரி நல்லா டிஸ்டன்ஸ்லேயும் இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஏர்வே வச்சுருக்காங்க, காற்று உள்ளே போகிறதுக்கு இல்லை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு ஏர்வே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஆஷ்ட்ரே இருக்குது, நம்ம கீழே கலெக்ட் ஆகிற ஆஷ் எல்லாம் வந்து அழகாக கீழே விழுந்துடும். நம்ம ஏதாவது ஒரு மரம் அந்த மாதிரி ஏதாவது இரும்பில் ஏதாவது ஒரு சாமான வச்சு அதை கலெக்ட் பண்ணி நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இது எங்கேயாவது நம்ம மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சு சமையல் பண்ணிக்கலாம், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. இது பாருங்கள், இதுதான் மேல் பக்கம், இந்த பக்கமாக தான் தீ வந்து வெளியில் வரும். நம்ம போடுற ஃபயர்வுட் தான் கீழே ஜாலி மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், அது வழியாக ஆஷெல்லாம் கீழே போய் கலெக்ட் ஆகிடும். ஒரு சின்ன பாத்திரம் கூட சூப்பராக பிடிக்குது. இது நல்லா பால்கனியில் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம், டெரஸ் கார்டன் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக காம்பாக்டாக இருக்குது. என் பையன் அவன் இஷ்டத்துக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்த்துட்டு போகிறான். ஆனால் இந்த மாதிரி பாத்திரம்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப கறி படிஞ்சிடும், இது மாதிரி நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் நிறைய விருந்தாளிங்க வந்துட்டா மாஸ் குக்கிங் டைமில், அதாவது நிறைய பேருக்கு சமைக்கணுன்ற டைமில் இது சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் கேஸ் தீந்துச்சுனாலும் இது சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் அலுமினிய பாத்திரம் அந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் அந்த படிகிற கறியை நம்மளை ஈஸியாக கழுக முடியும். இதுதான் அந்த ஃபயர்வுட், அதாவது எரிபொருள் போடுற சாம்பருடைய உள் பக்கம். நம்ம மேல் பக்கத்துலேருந்து பார்த்தாலும் அந்த ஜாலி தெரியும், அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் தெரியுது, ஃப்ளாஷ் பண்ணி எடுக்கும் போது தெரிஞ்சுது. ஸோ இப்போ இந்த உட்டை வந்து அழகாக உள்ளே போட முடியுது. எவ்வளோ பெரிய உட்டுனாலும் நம்ம போட முடியுது, மட்டையும் சின்ன சின்ன சுழிகள் கூட நம்மளால் போட முடியும். நான் இதில் ஒரு நாலு தேங்காய் மட்டையை ஒன்றாவே சொருவி பார்த்தேன், அழகாக உள்ளே போகுது, ரொம்ப பெருசாக இருக்குது இந்த டனல். இதுக்கு ஒரு சின்ன பூஜையும் போட்டுட்டோம் நாங்கள், இன்றைக்கி தான் இது எங்கள் வீட்டுக்கு வந்ததுன்றதுனால நாங்கள் சும்மா ஒரு சுடு தண்ணி காய வைக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு பற்ற வச்சாச்சு பாருங்கள், நெருப்பு எப்படி வருது பாருங்கள், சூப்பராக. ஒரு ரெண்டே ரெண்டு வுட்டு தான் போட்டிருக்கிறேன் நான், அதுக்கே நல்லா நெருப்பு மேலே வரைக்கும் வருது. ஸோ தண்ணி வச்சிட்டோம் நாங்கள். சூப்பரான விஷயம் என்னென்னா இதில் ரொம்ப புகை கூட வரலங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் தண்ணி காஞ்சிச்சு, ரொம்ப வேகமாகவும் வேலை செய்யுது. இந்த ராக்கெட் ஸ்டவ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப புகையில் சிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் கார்டனில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஃபியூயல் போட்டாவே சூப்பராக எரியுதுங்க, கீழே பாருங்கள் எப்படி நல்லா எரிஞ்சிட்ருக்குன்னு. இது வந்து சூப்பரான விஷயமா இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.